வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவலர். இங்கே சைனாவில் வந்து இப்போ சைனீஸ் நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சைனீஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8th வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் வந்து நல்லா கொண்டாடுவாங்க. நாம் வந்து இப்போ இங்கே இந்தியாவுக்கு கிளம்பிட்டோம். நம்மளோட ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி 1:30 வந்து ஷாங்காய் ஃபன்ஷால வந்து ஃப்ளைட்டு. அங்கேருந்து நம்ம மலேசியா போகிறோம். மலேசியாவில் வந்து ஒரு நாள் நம்ம அங்கே முருகன் கோயிலுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு மலேசியாவிலேருந்து சென்னை ஃப்ளைட்டு. இந்த ப்ராசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே சைனீஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளைமேட்டில் வந்து வருஷம் சூப்பராக இருக்குது. போன வருஷம் சைனீஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 18-19 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 10 கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 8 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட பிப்ரவரி 20 வரைக்குமே இருக்கு. ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25 கிட்டத்தட்ட மார்ச் 1st ஆகிடும். இவங்களாம் வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிடே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே சைனாவில் வந்து இந்த சைனீஸ் நியூ இயர் தான். கிளைமேட்டே பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. வெயிலும் இல்லை, அந்த அளவுக்கு வந்து குளிர் இல்லை. இப்போ போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து -3 அந்தளவுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ அப்படியே கொஞ்சம் பனி அப்படியே கொஞ்சம் பொழியிறதுனால டெம்பரேச்சர் வந்து வெளியே அந்தளவுக்கு குளிராக தெரியல. It's a terminal 2, huh? கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு மணி நேரத்திலே வந்து இங்க ஷாங்காய் ஹோன்சா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. டிராஃபிக் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நம்ம ஒரு மணிக்கே கிளம்பினாலும் அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. வண்டி வந்து பெரிய வண்டிங்கிறதுனால கிட்டத்தட்ட வேகமாகவே வந்துட்டாங்க. நமக்கு இன்னும் வந்து ஒரு 3 hours வந்து சாலிடாக இருக்கு நம்ம வந்து நம்ம ஃப்ளைட் டைமிங்க்கு. ஷாங்காய் ஹன்ஷாவில் டெர்மினல் 2 வந்து இதுதான். நமக்கு இந்த சைனீஸ் நியூ இயர் வந்து ஒவ்வொரு சைனீஸ் நியூ இயர்லேயும் வந்து இவங்க ஒவ்வொரு விலங்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இவங்க வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து டிராகன் இயர். நம்மளோட கேட் பார்த்தீங்கன்னா 28 நமக்கு இன்னும் ஃப்ளைட்டுக்கு டைமிங் வந்து 1 hour டைமிங் இருக்குது. பொறுமையாக நம்ம போய்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜார்டன் வந்ததும் வந்து இந்த ஷாங்காய் ஹன்ஷா ஏர்போர்ட் வந்து தான் நம்ம ஃப்ளைட் ஏறினோம். நம்ம ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா SFH 9536. ஆக்சுவலாக நம்ம போர்டிங் டைமே வந்து 4:30 தான். டிலேடு அப்படின்னு சொல்லி மாதிரி உட்கார வச்சுருக்காங்க நம்மளை. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour வந்து லேட்டு. 5:40 வந்து ஃப்ளைட் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட டைம் வந்து 6:40 ஆகிடுச்சு. இன்னும் 20 நிமிஷம் சொல்லிகிட்ருக்காங்க. கிடைக்க வேண்டிய ஃப்ளைட்டு
ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு இப்பதான் விட்டுருக்காங்க உள்ள. ஏழை முக்காலுக்கு வர வேண்டிய ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ 10:10 ஒன்றே முக்கால் மணி நேரம் பக்கமாக வந்து லேட்டு. இப்போ இங்கேருந்து மலேசியாவுக்கு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா மணி 11:10 சேம் டைமில் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 20 இன்றைக்கி. நாம் இருந்த இடத்துல வந்து ஷாங்காயில் வந்து இன்றைக்கி டெம்பரேச்சர் 4 இருந்தது. இங்கே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஷாங்காயில் ஏறினதே வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து டிலேயில் தான் ஏறினோம். அங்கேருந்து இங்கே நமக்கு 3 மணி நேரம் ஆக்சுவலாக ஃப்ளைட் வந்து கரெக்டான டைம் வந்ததுன்னா நமக்கு இங்கே ஷென்சனில் வந்து 3 மணி நேரம் வந்து நம்ம இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் லே அவுட் டைமு. பட் ஆனால் அங்கே 2 மணி நேரம் வந்தோம்னா 1 மணி நேரம் தான் இருந்தது. ஸோ அதனால் அடிச்சு பிடிச்சி வேகமாக நம்ம வந்தோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே சேம் அதே ஷென்சன் ஏர்லைன்ஸே வந்து மறுபடியும் அது வந்து டிலே அப்படின்ட்டாங்க. இன்னும் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணுற அவங்களுக்கே வந்து தெரியல. எங்களுக்கே டைம் தெரில, வரப்போ தான் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம எத்தனை மணிக்கு நம்ம காலையில் போய் மலேசியா நம்ம போய் சேரோம்னு தெரியல. கரெக்டான டைமுக்கு வந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து 3 மணிக்கு காலையில் போய் நம்ம ரீச் ஆகும். பட் ஆனால் இப்போ வந்து டைம் அதிகமாகச்சுன்னா 4 மணி, 5 மணி, 6 மணி கூட ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகிறோன்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 12 இன்னும் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. ஃபஸ்ட்டு கேட் 4 சொல்லியிருந்தாங்க, இப்போ கேட் 4 இருந்து கேட் 1 மாற்றிட்டாங்க. எங்கள் ஏர்லைன்ஸ் மட்டும் அதாவது மலேசியா போகிற ஃப்ளைட் மட்டும் வந்து டிலே கிடையாது. மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக் 3 ஃப்ளைட்டுமே வந்து டிலே. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏர்லைன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷென்சன் ஏர்லைன்ஸ் தான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து டிலே பண்ணிட்டாங்க. 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் வந்து ஃப்ளைட் வரல. இன்னும் வந்து அவங்களுக்கே டைம் தெரியலேங்கிறாங்க. கேட் நம்பர் மட்டும் சொல்லிட்டாங்க, ஆனால் எப்போ வருன்ட்டு அவங்களுக்கே வந்து தெரியலேங்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
கரெக்டாக நைட்டு வந்து ஒரு 1:30 வந்து ஃப்ளைட் வந்தது. 11:30 வரேன்னு சொன்ன ஃப்ளைட்டு 1:30 வந்தது. 2:30 ஃப்ளைட் எடுத்தாங்க. இங்கே வந்து கரெக்டாக இப்போ 6:30 இங்கே கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் வந்து நிறுத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 3:00 வர்ற மாதிரி இருந்தது. 3:00 வந்ததுன்னா நம்ம ஒரு 4 hours பக்கமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்ததே வந்து ஒரு 6:30 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நேராக போய் மணி கவுண்டரில் போய் நம்ம ஒரு 500 மலேசியன் கரன்சி நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா மினிமம் வந்து ஒரு 500 மலேசியன் கரன்சியாச்சும் வேணும். நம்ம எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போகலாம். நம்ம வந்து இதில் டாக்ஸியில் போகிறது கிடையாது. டாக்ஸியில் போனோம் அப்படின்னா 200 மலேசியன் கரன்சி வேணும். நாம் போகிறது வந்து ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ 6:30 7:00 நம்ம வந்து மலேசியாவில் வந்து இறங்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இப்போ